அவருடைய சொந்த ஆடுகளாக. அவர்கள் குரலுக்கு வார்த்தைக்கு கீழ்படியே பின்னாலே போவது முழுவதுமா அவர் நல்ல மேய்ப்பன். அவருடைய சொந்தமான ஆடுகள், அதை கவனிக்க வேணும். ரெண்டு தடவை சொல்லியிருக்கார் மை பத்தாம் அதிகாரத்தில் ஓன் ஷீப், சொந்தம். பதினாலாவது அதிகாரத்தில் கீழ்ப்படிதலையும் அன்பு கூறுவதையும் பற்றி சொல்லியிருக்கிறார். அப்படியானவர்களுக்கு அவருடைய பரிசுத்தாவை உயிர் தழும்பிய இயேசுவா மனுஷனாக பேசிக் கொண்டிருந்தவர் மறித்து உயிர்த்தெழுந்து இப்ப அவர்களுக்கு சந்தித்து அவர்களுக்கு உள்ளே குடியிருக்க கீழ்படுகிறவர்களுக்கு டரியும் அவருமாக அவர்களை பெருக்க இயலாது. யோகனன் 10:30, நானும் என் டரியும் ஒன்றாயிருக்கிறோம். தென் 15 நலமை பண்ணிட்டு தன்மை சொன்னவர் திராட்சை செடி, உண்மையான திராட்சை செடி நானே. நீங்கள் கிளைகள், ஒருவன் அவரில் நிலைத்திருந்தால் அநேக பழங்களை கொடுப்பான், ஆசீர்வாதமாக இருப்பான். அதி உயர்ந்த தேவனுக்கு புகழை மகிமையை கொண்டு வருவான். இதுதான் அழைக்கப்பட்ட வாழ்க்கை. தேவனுடைய பழங்களை, கனிகளை இயேசுவா தொடக்கம் இருந்த முடிவு வரை அவர் ஆசீர்வாதமாக இருந்து தம்மிடம் வந்தவர்களுக்கு அதி உயர்ந்த தேவனை அவரது தகப்பனை மகிமைப்படுத்தினார். நான் ஸ்லோவாதான் சொல்றேன், அங்காயிரிஞ்சால ஓடாத ஓடுற மனதை குறிச்சுதான் பேசுறன். அதை கட்டுப்படுத்த முடியவில்லையோ உலகத்தாரு விட வேர்ஸ், உலகத்தாருக்கு மனதை கட்டுப்படுத்த முடியாது. பிசாசு அவர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறபடியால் வஞ்சிப்பினாலும் பொய்யினாலும் அவன் இந்த உலக காலகட்டம் இந்த வாழ்க்கைக்கு அதிபதி. யேசுவாவின் சோதனை நேரம் அந்த வார்த்தை எப்போதும் உன் ஹிருதயத்தில் இருக்கட்டும்.
பிசாசு இன்று வரை கட்டப்படவில்லை. இந்த ஒரு தடையில்லாத கட்டவிழ்ந்த மாடை போல தெரிகிறான், எங்கட ரோட்டுகள்ல தெரிகிற மாடு, அது எங்கேயாவது புல்ல பார்த்து கொண்டு தெரியுது. ஆனா அவன் நோக்கத்தோட வேலை செய்கிறான், யாரை விழுத்தலாம் யாரை விழுங்கலாம். இதை குறிச்சு டாடி எங்களுக்கு கற்பித்து உணர்த்துவார். எப்படியாயினும் டாடி மகன் உதவியோடு எப்படியாயினும் தடைகளை நீக்கி நாளைக்கு கட்ட இருக்கிறார்கள். சபந்தே செலிபிரேஷனுக்கு வரப்பாருங்க. சோ 15 அதிகாரம் யோகானன் 13-14 தடவை நிலைத்திருங்கள் என்ற சொல் போடப்பட்டிருக்கிறது. யேசுவா அதை சொன்னார், நிலைத்திருங்கள். உங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் சும்மா வாங்கிட்டு போயிருவோம். 4 வார்த்தைகளை தொடங்குது, என்னில் நிலைத்திருங்கள். என்னில் மேனும் இப்ப இந்த 2-3 நாட்களா இதுதான் பார்த்து கொண்டு வரும். விட்டு விலகாமல் தங்கி இருப்பது இருதயத்தினால் நம்முடைய இருதயம் நம்முடைய மனம் யோசனைகள் உணர்ச்சிகள் வாஞ்சைகள் விருப்பங்கள் வறுப்புகள் இதிலே இயேசுவை சொன்னார், மனுஷனின் இருதயத்திலே இருந்து பொல்லாத யோசனைகள். மத்தியாகு 15:19 எல்லாம் அங்கே இருந்தால் பாருது. சொலமன் சொன்னான், ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட யோசனை உடையவனாய் இருக்கிறானோ இருக்கிறாளோ. எல்லாரும் யோசிக்கிறது, எந்த விதமான யோசனைகள் ஒரு நாளுக்கூடாக வந்து போகிறதோ எதிலே கூட ஃபோக்கஸ் பண்றாரோ அதுதான் அவர். நீதிமொழிகள் 23:7 எதை பார்க்க போறேன்னா, ERV easy to read version. சரியா கொண்டு வரையில செய்தி இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. வேத வாக்கியங்களை சரியாக உணர்ந்து படிக்காவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. That's why the Bible says to meditate. திரும்ப திரும்ப யோசிச்சு ரீட்
எசாயா 34:16, மெடிடேஷன் பல இடங்களில், Psalm 1:4, ஸ்டடி படிக்க வேணும். இதே மாதிரி சேமா இருக்கு. அவனுடன் சாப்பிடு பெருக என்று கூறலாம். சோ ஒரு மனுஷனின் இருதயத்தின் நினைவு எப்படியோ அதுதான் அவனுடைய வாழ்க்கை. இதோட இதொரு ஒப்பிட்டு பார்ப்போம். ஆரம்ப புத்தகம் 6:5, மனுஷனின் கட்டளைக்கு கீழ்படியாத வாழ்க்கை. என் அப்படி வாசிக்கிறேன், அக்கிரமம், லோலெஸ்னஸ், மனுஷனின் கட்டளைகள் மீறிய வாழ்க்கை பூமியிலே பெருகினதென்றும் தெளிந்த புத்தகங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கு, அதை விட மோசம் நோவாவின் காலத்தை விட. அவன் இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள், தோற்றம் நீ தோற்றம் எடுக்க, உனக்கு கிஃப்ட் இருக்கு. Imaginations to form a picture. குடை மனதில் வந்ததா, வெள்ள நாய் உடனே வந்துட்டான், கடக்கரை உன் காலை கழுவுகிறாய், நிகரியா மனதில் வந்துட்டா. இதுக்கு பேர் இமேஜினேஷன். நினைவுகளுக்கு பக்கத்தில் தோற்றம், a figure. பார்த்தீங்களா, ரெண்டு பேருக்கு எல்லாமே எப்பொழுதும் பொல்லாததென்றும் யெகோவா கண்டு. பார்த்தீங்களா, நினைவுகள், தோற்றங்கள், எல்லா நேரமும் நாங்கள் தோற்றம் எடுக்கிறது இல்லை. தோற்றம் எடுக்கிறார்கள் நினைவில், தோற்றம் எடுக்கிறார்களோட கதைச்சா நான் சொல்றது கேக்குறியா? இப்ப எங்கயோ போயிட்டேன், என் தோற்றம் வந்துட்டு, அது படு மோசம். யோசனைகள் அவை ஒரு பக்கம் மனதிலே படம் எடுத்து யோசிப்பது, அது இன்னும் ஒரு கிஃப்ட். இமேஜினேஷன்
as gave a given only to man. நாங்கள் பார்க்கிற பூவோ வித்தியாசமான, பறவைகள் வித்தியாசமான, மிருகங்கள் இதெல்லாம் அதிகுந்த தேவனின் மனதில் வந்த நினைவுகள், நினைவுகளின் தோற்றங்கள். அவர் அது அப்படியே வந்தது சுரட்சிப்பாக பார்த்தீங்களா? என்னென்ன கலர் தலைக்கு, உடம்புக்கு எந்த அளவு சொண்டு, எல்லாம் தேவனுடைய நினைவுகளும் அவர் மனதில் வந்த தோற்றங்களும், தோற்றம் இமேஜினேஷன் டடியுமான செய்து கொடுத்தார்கள். அப்ப நாங்கள் வெளிச்சமடைந்த நாங்கள் அப்படியான வர்ணங்களை, பறவைகள், மீன்கள் பார்க்கும் நேரத்தில் வா, டடியை இருதயத்தில் என்ன இருந்திருக்குது, நெஞ்சு முழுவதும் மஞ்சள், ஐயோ, இமேஜினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். யோசனைகள் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் அவன் ஆதாம் அவளை பாவத்திலே வஞ்சித்து அவளை விழுத்தி இந்த யோசனைகள் அங்கும் இங்குமாக ஓட வைத்தவன். தேவனை பற்றிய சிந்தனைகளோடு வாழ வேண்டிய மனுஷன் தன்னை குறித்த சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தான், தன்னுடைய காரியங்கள், தன் குடும்பம், தன் வேலை, தன் பிசினஸ், ஆட்ஸ் சென்டர்ட் அரவுண்ட் மேன். இதுல பீட்டர் அங்க போகக்கூடாது, நாங்கள் உண்மை விட ஏதாவது அவங்க கொண்டு போடுவாங்க, உண்மை நான் விளங்கப்படியா சொல்லுவேன் என்று சொன்ன உடனே தடைகள் வருவது அவசியம். ஜெயங்குள்ள வழிகளை கொடுத்திருக்கிறார் டேடி யேசுவா மூலம். எந்த இடத்துல வந்ததுன்னு பார்த்தீங்களா? சோ பீட்டர் அப்படியா சொல்ல, திருப்பி பார்த்து எனக்கு பின்னால போ சாத்தானே, எதிர்க்கிறவன் சாத்தான் என்றால் நீ எனக்கு இடராயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். தேவனுக்கு ஏற்றபடி யோசிக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை குறித்து யோசிக்கிறாய். தேவனை மயமாக வைத்து யோசிக்காமல் மனுஷனை மயமாக வைத்து யோசிக்கிறாய். இப்ப சரியா விளங்கி இருக்கணுமே. இதுதான் ஆதாமின் வாழ்க்கை, இதுதான் உலக ஜனங்களின் வாழ்க்கை. மனுஷர்கள் குறித்து மயமாக வைத்து இன்று வரை, இந்த நேரம் வரை சிந்திக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானோர்
அதனாலே கனி கொடுக்க முடியாது, நிலைத்திருக்க முடியாது. சிந்தனைகள் வேறு எங்கேயோ, சிந்தனைகள் இருதயத்திலே இருந்து வருகிறது. ஏசாயா சொன்னான், யாவே இந்த ஜனங்களின் உதடுகளுக்கு நீர் சமீபமாயிருக்கிறீர், அவர்கள் இருதயத்துக்கோ வெகு தூரமாயிருக்கிறீர். செய்ய உன் சிந்தனைகள் எத்தனை உனக்கு வயதோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நீ கட்டுப்படுத்துறாய. சிந்தனைகள் உன் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குதா? உனது மனம், உனது இருதயம் பிசாசின் சிந்தனைகள் அவன் மனுஷர்களுள்ளே போடலாம், அதற்கு அவனுக்கு வலமை உண்டு. யேசுவை காட்டி கொடுக்க ஒரு சிந்தனையை போட்டான், பிசாசு யூதாசுக்குள்ளே சிந்தனை. ஒருவேளை அவருடைய வல்லமையை காண்பிப்பார், நீ செய்துபார் அவரை காண்டி கொடுத்து. அவர் தேவன் மகன் தானே, அவருடைய மகன், எப்படியாவது விடுவித்துக் கொள்வார். நீ செய்ய வேண்டியதை செய். அவன் சிந்தனையை வாங்கி எடுத்து கடைசி சாப்பாட்டில், அந்த கடைசி சாப்பாடு பாஸ்கா சாப்பாடு, இது ராப்போசனம் அல்ல, இது பாஸ்ஓவர். அடுத்த நாள் இயேசுவ மாலை நேரத்தில் அடிக்கப்படும் நேரத்தில் அந்த ஆட்டை கொண்ட மாதிரி, அப்பொழுதுதான் அவர் தம்மை ஒப்புவித்தார். எவ்ரிதிங் வாஸ் டைமிங். ஸோ அந்த சாப்பாடு கத்தருடைய போஜனமாக, பாஸ் ஓவர் மீல். லேர்ன் த ட்ரூத், அன்லேர்ன் த லைஸ். கத்தோலிக்க சபை மற்ற சபைகளும் இன்று வரை ஆவிக்குரு த லார்ட்ஸ் சப்பர். எனிவே, தட்ஸ் நாட் அவர் டீச்சிங். அவன் அந்த ரொட்டி துண்டை யேசுவ தோய்து அவன் கையில கொடுத்தான், அதை சாப்பிட்டான். பிசாசு அவனுக்குள்ளே போந்தான். யேசுவ யூதாதை பார்த்து, நீ செய்ய போறதை சீக்கிரமாக செய், யூ ஹாவ் டு பிலீவ் திஸ். ஏன் அபிப்பிராயம் செய்ய போறத சீக்கிரமா செய். அவன் சாப்பிட்டு கருப்பை பேய் உள்ள பூந்துட்டது. He told the devil, do it quickly. இங்கே நிப்பாட்ட போக பீட்டரோட பேச இல்லை, அவன் வாயால வந்த பேச வச்ச பேயோடு, எனக்கு பின்னால போ, நான் முன்னுக்கு போட்டேன்.
மனுஷர்களை குறித்த யோசனைகள் எப்பொழுதும் மனதிலே உனக்கு தோன்றமானால் நீ இயேசுவின் வாழ்க்கைக்கு வெளியே அவருடைய கிளையாய் இருந்திருக்கலாம். இப்பொழுது அங்கே பழங்கள் இல்லை, அத்திமரத்தில் பழங்களை தேடி போக இல்லாத பொழுது அவர் இதை பிடுங்க என்று சொன்னார். லூக்கா 13:7 இது நிலத்தை எடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத பழங்களை கனியை கொடுக்க நாங்கள் அழைக்கப்பட்டோம். தேனை உறிஞ்சு எடுக்காத தேனீக்கள், மாம்பழத்தை கொடுக்காத மாமரம், திராட்சை பழங்களை கொடுக்காத திராட்சை செடி, மழையை கொண்டு வராத மேகம், யாருக்கு விருப்பம் இது? ஒருவருக்கு விருப்பம் இல்லை. பால் கொடுக்காத பசு, முட்டையிடாத கோழி, தேனீக்கள் தங்கள் வாழ்க்கையிலே பூக்கொள்ளை போய் உட்கார்ந்து அந்த தேனை உறிஞ்சி எடுத்து தங்கள் கூட்டுக்கு கொண்டு வராவிட்டால் மனுஷனுக்கு அங்காலே இப்படி காரியங்கள் இருக்க இன்றைக்கு நேற்றைய நாள் போயிட்டது. நீ என்ன கனி கொடுக்கிறாய்? ஆராய்ந்தாய, இஸ் எ சீரியஸ் திங், வெரி சீரியஸ். தோட்டக்காரன் பார்த்துட்டு வீண் நேரம் செலவழிச்சு பசலையும் போட்டு பிடுங்க பிடுங்க. யார் தோட்டக்காரன்? யேசுவாரி. கனி கொடுக்க நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும், தங்கி இருக்க வேண்டும், குடியிருக்க வேண்டும், விலக கூடாது. அப்படி இருக்க முடியாவிட்டால் அவர் சொல்லி இருக்க மாட்டார். அவர் தேவனே, பொய் சொல்ல மனுஷன் இல்லையே, எங்களால் எது முடியும் எது முடியாது? He knows. இந்த மேனுவாண்ட சொல் யோகனான் 8 மிக முக்கியம் ஒரு காரியம். யேசுவா அந்த கள்ள போதகர்கள், கள்ள பாஸ்டர்ஸ், கள்ள மேய்ப்பர்கள், குருடர்கள் அவர்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறான். யோகானன் 8:30 இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகம் பேர் அவரிடத்தில் விசுவ
விசுவாசம் வைத்தார்கள். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகம் பேர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவரிடத்தில் யேசுவாவின் இடத்தில். அப்படியானால் யேசுவாவின் இடத்தில் விசுவாசம் வைப்பது அவர் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவது. நான் பாவி என்று ஏறு கொள்கிறேன். இயேசுப்பானக்குள்ளே வாரும், நீ தான் எனக்கு இரட்சகராக. நான் எங்கே இருக்குது? ஒரு இடத்திலும் இல்லை. மனம் திரும்பி வேதவாக்கியங்களை கவனிக்க வேண்டும். அல்லது அநேகமான ஜனங்கள் 99% கத்தோலிக்கம், மெதடிஸ்ட், ஆங்கிலிகன், ஏஓஜி மற்ற அவர்களை பின்பற்றின ஆவிக்குரிய சபைகள் எனப்பட்ட பெயர் கொண்ட சபைகள், அமெரிக்கா, கனடா, யூரோப் எல்லாம் they do not know what it is to believe in the Son of Elohim. தேவனுடைய மகனில் விசுவாசம் எப்படி வைக்கலாம் என்று தெரியாது. பிறந்தார், பாடுபட்டார், மாறித்தார், உயிர்த்தெழுந்தார். இது சரி வராது. இது சரித்திரம். இந்துக்களுக்கும் தெரியும், முஸ்லிம்களுக்கும் தெரியும். இவைகளை அவர் சொல்லுகையில் அதுக்கு முதல் சொன்ன வார்த்தைகளை, Let it go inside your heart, what I am telling you. பிசாசுகள், சரீரம் இல்லாத ஆட்கள் பிசாசுகள் என்று சொல்றது பிழை. அதை பார்ப்போம், நேரம் கட்டி இருக்கு. சரீரம் இல்லாத ஆட்கள் யேசுவின் வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகள் என்று நம்பி அவர் உன்னதமான தேவனின் மகன் என்று நம்பி இருக்கிறது. சரீரம் உள்ளாக்கள் அநேக பேர் நம்புறதில்லை. குறிப்பாக அந்த போது இருப்பார் பாஸ்டர்ஸ், அந்த மெய்பெருமான் வழி நடத்தின வித்தியாசமான உடுப்பு போட்டிருந்தது. உடுப்பை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு யேசுவை தெரியவில்லை. அவருடைய வார்த்தைகள் தேவன் கொடுத்த அனுப்பினார் என்று தெரியவில்லை. அவர் சொன்னார், அவர் கொடுத்த உண்மையை நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். நீங்க உங்களுடைய யோசனையில எப்படி இவரை தட்டலாம், எப்படி இவரை கொலை செய்யலாம், இவர் நாங்க இடைஞ்சலே, இவர் உண்மையை கொண்டு வந்தாரு, நாங்கள் எல்லாம் பொய்யர்களே முடியாமச்சவர். யேசுவின் வார்த்தையை விசுவாசித்தவர்கள் யேசுவை விசுவாசித்தார்கள். 31, யேசுவா தம்மை விசுவாசித்த, அவரை விசுவாசித்த என்னத்தை? அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை. இன்றைக்கு பெரிதான பயங்கர வஞ்சிப்பு, வெள்ளக்காரன், ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா, இங்கால எல்லாரும் அந்த பயங்கர பாதாள வஞ்சிப்பு, கிருபையின் காலம் என்று சொல்லி போட்டு அட்டலுக்கு கீழ்படிய தேவையில்லை. Everything, you know, is a preparation for the life under a
என்டை மெஷாயா. அந்த கிறிஸ்தவர்களே இருக்கிறவர்கள் இந்த கட்டளைகளுக்கு கீழ்படிய வேண்டியதில்லை. அவன் கட்டளைகள் இல்லாதவர். So it's Satan is preparing many people, already prepared the Americans, Canadians, Europeans, Australians, Indians and Sri Lankan எல்லாம் வேண்டியது. நாங்கள் கிருபையின் காலம், கட்டளை காலம் முடிந்தது. அது யூதர்களுக்கு, அவர்கள் குருடர்கள், அவர்கள் இயேசுவை கொலை செய்தவர்கள். Demons believe, they won't obey. Demonium சரீரம் இல்லாத ஆட்கள், ஆட்கள் இயேசுவை பற்றி கொண்ட விசுவாசித்த யூதர்கள், யூதர்கள் அவர்களை நோக்கி, என் படிப்பினையிலே, என் உபதேசத்தில், என் போதனையிலே நிலைத்திருந்தால் மேனும். மேனும் நினைத்திருந்தால் மேனும் வாஜி போட்டு விட்டுட்டு போ அல்லது என்னமோ கோப்பில் எழுதி வை. நானோ நானோ நினைத்திருந்தால், மீன்கள் தண்ணீரிலே நினைத்திருக்கிறது. நிலைத்திருக்கும்படிக்கு கொடுத்த இடத்தை விட்ட விலகினால் மரணம். அதான் என்னை விசுவாசிக்கிறவன் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவன் மரணத்தை விட்டு வாழ்க்கைக்கு உட்பட்டாயிற்று. 5:24 ஆக்கினை தீர்ப்பு 2வது மரணம். என்று உண்மையாகவே, உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த திங் தட் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யேஷுவா வென் ஹி கம்ஸ், மாஸ்டர் Why did you say உண்மையாக, உண்மையாக நீர்தானே உண்மை, உம்வாயால் போய் வராது. ஏன் அப்படி சொன்னேன்? Bible study in Jerusalem. You like to join? Get ready then. அப்படியான யோசனைகளை இப்ப யோசிக்க ஆரம்பிச்சு கொள்ளு. ஆறு வருவாங்கள், ஆறு சமன் பண்ணுவார். இந்த பிரைம் மினிஸ்டரை அவரை கூப்பிடுங்க. நட்டுக்குந்தான் இப்ப தங்களை இஷ்டம் செய்து கொண்டு தெரிகிறாங்க இல்லையா? இது யாவும் நடக்கும். What about putting your hands around a massive lion
விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் வார்த்தையிலே போதனையிலே உபதேசத்திலே நினை கொண்டிருந்தால், தங்கி இருந்தால், உண்மையாகவே என் சீஷர்கள், உண்மையான சீஷர்கள் அவரது கற்பனையிலே போதனையிலே நினைத்திருக்கிறார்கள். எந்த இடத்திலும் மூன்றாவது ஆளண்ட ஒரு ஆவி இருக்கிறது யேசுவா கற்பிக்கவில்லை. நவ் நெவர். பரிசுத்தாவி உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும் என்று சொல்லப்பட்டார். 14 அதிகாரத்தில் இப்பொழுது உங்களோட இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். யேசுவுக்குள்ளே யார்? பரிசுத்தாவியா இல்லையா? The Holy Spirit. Daddy was inside. இப்பொழுது உங்களோட இருக்கிறார், இனிமேல் உங்களுக்குள் இருப்பார். டாடியும் மகனும் அவர்கள் வந்து ஒவ்வொரு சீஷர்கள் கீழ்ப்படிந்தவர்கள் உள்ளே குடியிருப்பார்கள். எங்களோடு இருக்கிறவர்களும் எத்தனையோ பேரை ருசிக்க முடியாத தடுமாறுகிறார்கள். டாடிக்கு சித்தமானால் நாளைக்கு தெரிய வரும். உன் பிரச்சனை என்ன? நான் உண்மையை சொல்லியிருக்க நீங்களே என்னை விசுவாசிக்கிறதில்லை. யேசுவா கேட்ட கேள்விக்கு மறுமொழி இங்கே இருக்கு. அதே அதிகாரத்தில் வாசித்தாயா, அறிந்தாயா, பிடித்து கொண்டாயா? செம்ம உண்மை அறிவிகள் யார்? சீஷர்கள். ஏன்? அவர்கள் யேசுவின் வார்த்தையிலே நிலைத்திருக்கிறார்கள். வார்த்தை லோகோஸ். லோகோஸ் பேசிக்கொண்டிருக்கிறது. ஆதியிலே லோகோஸ் இருந்தார். Come on, get it. Change your thoughts. ஞாயிறிலே சபை கூடுதலுக்கு வந்து போறாய். யாரும் எந்த சபையோ எனக்கு தேவையில்லை. தேவனுடைய வார்த்தைகளை உண்மையென ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருந்த கீழ்ப்படிந்தவள் யேசுவாவை நம்புவது, அவரது வார்த்தைகளை நம்புவது, தேவனை நம்புவது, அவரது வார்த்தைகளை நம்புவது, தீர்க்கதரிசிகளை நம்புவது, அவர்கள் எழுதிய வார்த்தையை நம்புவது, மோசேயை நம்புவது. எனக்கு மோசே தெரியா, மோசே எழுதிய வார்த்தைகளை நம்புவது.
இவைகளை எல்லாத்தையும் விட்டுப்பட்டு அன்னோனியாரில் சூசேப்பரில் செபத்தியாரில் ஒரு நேரத்தில் என்னை நம்ம படிக்க செய்தது பேய். இவ்வளவு காலம் வீண போயிட்டு மோசே நீங்கள் அம்மைதான் என்னை நம்புவீர்கள், ஏனென்றால் மோசே என்னை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அவன் எழுதிய வார்த்தைகளை நம்பவில்லையானால் நான் சொல்லும் வார்த்தைகளை அப்படி நம்புவீர்கள். எங்க வருகிறார் யேசுவா? நீ உடுப்பெல்லாம் போட்டு, அதாவது எப்படியோ நான் யூதன் அல்லது நான் வேதக்காரன் என்று சொல்ல, ஒரு வேதமும் உனக்குள்ளே இல்லையே, ஒரு வார்த்தையும் இல்லையே உள்ளே. What I am teaching you, many people you are listening, God is teaching you in a way, உன்னை கற்றுக் கொடுக்கிறார். நீ மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க, மற்றவர்களிடத்தில் கழுவி கேட்க என்ன சொல்லுகிறாய்? கிழிப்பிள்ளையா வேண்டிக் கொள்ளாதே. இதை நான் கேட்கிறேன், வேதவாக்கியங்கள் என்ன சொல்லுகிறது? ஆணித்தரமாக இருளிலே இருந்து தெரியாதவர்களுக்கு கொஞ்சமாய் மன்னா புறக்கினவர்கள், அல்லது மன்னா வேண்டே தெரியாதாக்களுக்கு வாய் திறந்து என்ன சொல்லுவாய்? நிறைய இருக்கிறார்கள் கேள்விப்பட்டேன். ஸ்கூல் சில்ட்ரன் ஸ்கூலுக்கு போக முதல் சில இடங்களிலே ஸ்கூல்ஸ் வாசலிலே போத வசதிகள் இருக்கிறதா? ட்ரக்ஸ் என்று செக் பண்றாங்களாம். என்ன ஒரு காலகட்டம்! என்ன மாதிரி ஒரு காலகட்டம்! மாறிப்போச்சு. சோ சீஷராய் இருப்பதற்கு அவருடைய வார்த்தையிலே போதனையிலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் சடி, நாங்கள் கிளைகள். அந்த சடிதான் லோகாஸ், தேவனுடைய வார்த்தை. கிளை என்னமாயிருக்கும்? சடி, திராட்சை சடி, யேசுவா தேவனுடைய வார்த்தை. வெளிப்படுத்தின் புத்தகம் 19:13, யோகான் 1:1, கிளைக்குள்ள என்ன வரும்? இந்த பரப்பை இதுகளையும் விளங்க விடாது, வந்து பறிஞ்சு போட்டிருக்கும். யாரோ வஞ்சிக்கப்பட்ட போதையர்மார் சபையார் மனுஷ மனுஷிக போதனைகள், மேன் மேட் டாக்டரின்ஸ், அதுகளை பிடிக்க கொண்டிருப்பாங்க. கஜா கூட சில உடைச்சா உள்ளு கொண்டுமே காணல, பூச்சி. என்ன வைத்திருக்கிறாய்?
வார்த்தையிலே நிலைத்திருந்து அசையாமல் கீழ்ப்படிந்து அதை குறித்து யோசனை பண்ணி அதை பேசி அப்படிப்பட்டவர்கள் உண்மையான சீஷர்களாம். Yeshua wants disciples, not members of a church. அங்கத்தவர்கள் அவருக்கு தேவையில்லை. Disciples, the one who go behind. அதுக்கு தான் சொன்ன ஒன்றி நெச்சப்பாக இரு அல்லது குளிராக இரு, தெண்டுக்கு படையில் இருக்காது, துப்புவன் வழியில். உயிர்த்தெழுத்த இயேசுவை சொல்றார், எங்கே நிலைத்திருக்கிறாய், எப்படி நிலைத்திருப்பது? Of course, கீழ்ப்படுதலாம். அவரது வார்த்தைக்கு தியானித்து தோற்றம் எடுக்கிறது. தோற்றம் எத்தனையோ தடவை சகைவை காண்பித்திருக்கிறோம். நான் இன்றைக்கு உன் வீட்டிலே மெனு தங்க வேண்டும். ஹாய் என்று போட்டு போகிறேன். பேர் எனக்கு தெரியும், தெரியுமா? பாபாய், அப்படி போகவில்லை. உன் வீட்டிலே மெனு தங்க வேண்டும். அவரை விரும்பி அவரை மேல் வாஞ்சியாயிருந்து வார்த்தையிலே தாகமாக இவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறவர்கள் ஓரள் இருளிலே இருந்தாலும் தடியை இயேசுவை காணும்படி அவர்களுக்காமல் யாரும் அவரை பெற முடியாது. எத்தனையோ தடவை சொன்னேன், உன் குடும்பத்தை பார், உன் தாப்பன் தாய் சகோதரர்கள் சிநேகிதர்கள் உன்னோடு ஸ்கூல்ல படித்த பிள்ளைகள் எத்தனையோ வருஷங்கள் உன் இனஞ்சனம் அவர்கள் எல்லாரும் உன் நிலையில இருக்கிறார்கள். தரியை மகனை தொழுது உண்டு யோசிச்சு பார்க்கல. யாவது போறாள், ஐயோ எப்ப இவங்க திரும்புவாங்க, ஐயோ நடக்கல, இவங்க எல்லாம் வேற எங்கேயோ யோசிச்சு கொண்டிருக்கிறாங்களே, பழைய காலத்து ஆக்கள் மாதிரி. ஐயோ டாடிய இவ்வளவு இறக்கமுள்ள எங்களுக்காக பாடுகளுக்கு உட்படுத்தி மரணத்துக்கு ஒப்புவித்த ஒரு தேவன் ஒரு இறக்கமுள்ள தகப்பனை இவர்கள் அறியவில்லை. கிட்டந்து தடுமாறுகிறாய், எங்கள் மேல் வைத்த அன்பு அதை உயர்ந்த தேவன் யெகோவா யெஷுவை பாடுகளுக்குள்ளாய் அன்பு
உன்மேல் என்மேல். இதன் மூலம் வழிபட்டது யாருக்காய் ஜீவிப்பாய்? அதுதான் அவர் சொன்னார், நான் செடி, என்னில் கிளைகளாக நடி எனக்குள்ளாக, நடி தோட்டக்காரன், நான் செடி நீங்களை. யோகானன் 14:20. அது ஒரு ஹிண்ட். ஏற்கனவே 15 முன் அந்த நாளில் நான் தடியிலும் நீங்கள் என்னிலும் களை, நான் உங்களிலும் இருக்கிறதை, நான் உங்களில் கிளைக்குள்ளாக அந்த செடியின் சாப் சாரம் உள்ளே போகிறது. Why worry about? Why worry about rapture? அந்த நாளில் அறிவைகள், இது உண்மையா பொய்யா? பதினைந்திலே தடி தோட்டக்காரன் ஆகிறார், மகன் யேசுவால் திராட்சை ஆகிறார், எங்களை கிளைகள் என்று சொல்லுகிறார். See the three connection. கிளைக்குள்ளே வாரதே யேசுவாவின் வாழ்க்கை, செடியின் வாழ்க்கை இல்லாவிட்டால் கனி கொடுக்காது. பொய் பேசி மாயமானம் உள்ளவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னார்கள். முடிவிலேயே அவர் சொற்கள் இப்படியாயிருக்கும், நான் உங்களை ஒருபோதும் அறியவில்லை. அப்படியானால் ஒரு நேர கிளையாக இருந்து நீ வெட்டப்பட்டாய். தொடர்ந்து நிலைத்திருக்கிறவர்கள் தான் விடுதலை பெறுவார்கள், ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். தொடர்ந்து 24:13 மத்தியாகும். கிளை செடியோடு நிலைத்திருப்பது எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட், யோசனைகளின் மூலம். உன் யோசனைகளை வார்த்தையாயிருக்கும் திராட்சை செடி யேசுவாவை திருப்பவாயானால் நாளு கூடாக அவரண்டை திரும்பவாயானால் What a translation I saw in Living Bible, Isaiah 26:3. அது உங்களுக்கு வாசிக்கின்றேன். எவ்வளவு அழகாக போட்டிருக்கிறது.
He will keep in perfect peace all those who trust in Him. அவரை நம்புகிற ஒவ்வொருவரையும் பரிபூர்ண சமாதானத்தினால் காத்துக்கொள்ளுவார். Whose thoughts, அவர்கள் நினைவுகள் turn often to the Lord. அடிக்கடி அவர் என்னை திரும்புகிறார்கள். அதுதான் உன் வாழ்க்கை, அதுதான் உயர்தையும். ஒவ்வொருக்காவும் உன் வேலையின் நடுவிலே அவர் என்னை உன் யோசனைகளை செலுத்தும் நேரம் அவர் அதை அறிகிறார். என்ன யோசிக்கிறார் என்பதை அவருக்கு தெரியும். அவரை நினைக்கிறாய் என்று தெரியும். ஒரு மனுஷன் வேத புத்தகத்தை வாசிச்சு விளங்காமல் தடுமாறுகிறார் என்பது யேசுவுக்கு தெரிந்தது. எப்படி? எத்தியோப்பியனை அவர் யோசித்தபடியால். ரெண்டு பேர் எம்மாவு தெருவில் துக்கப்பட்டு போறாங்க வாராங்கன்றதை அறிந்து அவர்களை யோசித்து அவர்களோடு நடக்க தீர்மானம் எடுத்தார். அதுதான் நேற்று மட்டும் மட்டும் மாறாத நடுவிலை வந்து நிற்பார். தடியோடு கொள்ளுகிறார். சபை கூடும் நேரம் நாங்கள் எல்லாரும் அவருடைய ஆலயம். அவர் சொன்னார், I will walk among you. நான் வந்து உலாவுவேன். பொய் சொல்ல இல்லமா? கண்ணில் காணாமல் பேசப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தையை நம்புகிறது தான். அவர் சொன்னதுதான். அவரு சொன்னார் திகதரின் வார்த்தையை புத்தகங்களை நம்புகிறதுக்கு முடியாம மந்த இருதயம் உள்ளவர்களை. 24:25 லூக்கா. இந்த நேரத்தில் சொன்னது இஸ் ஆல்வேஸ் வித் அஸ் ஆல்வேஸ். சோ எவ்ரி டைம் காலையிலே 2-3 தடவை அல்லது குளிக்க நேரம் அல்லது பின்னேரம் சமையல் நேரம் ஒரு கா யோசிச்சாய் அவரது வார்த்தையை எல்லாம் அவருக்கு தெரியும். ரெண்டு பேர் அவரு குறிச்சு பேசுறாங்க. டடிக்கு தெரியும், மகனுக்கு தெரியும். எங்க வச்சாவது அறையிலும் வழியிலும் ரோட்லோ கடற்கரையிலோ அவர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். மல்கியா 3:6 I believe just அவர்களை குறித்த நினைவு புத்தகம் உண்டு எழுதப்பட்டிருக்குமா? They know what we are talking. See, Emmaus read. Yeshua mattum varavillai, avarukulle daddy. Avaru neenga irunga daddy, naan indha rendu perai poi paathu vaaru.
எங்களில் இருதயம் அவரோடு ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்று காண்பிக்க அவர் சோதனைகளை அனுமதிப்பார். செடி அகன்று போகிறது, கிளைகளை விட்டு நான் சொல்வதை கேள். இருதயத்தினாலே அவரை வாஞ்சையாய் நீ நான் அழைக்க எப்பொழுதும் அவர் ஆசையா இருக்கிறார். ஏன் விட்டு போட்டு போகணும்? ஏ விளையாட்டு அவர்கள் உள்ளங்கள் எல்லாம் நிறைந்து அவரை தான் நம்பி நாங்கள் பார்க்கும்போது எங்கள் யோசனைகள் ஒரு மரத்தின் வேர்களாக எங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். யேசுவா மத்தையோடு பயமுண்டு உன் யோசனைகளை கவனி, அது உன்னை நரியும் மானோடும் இழுத்து வைத்துக் கொள்ளும் அல்லது அவரை விட்டு தூரமாய் கொண்டு போகும். எது உனக்கு விருப்பம்? நம்முடைய யோசனைகளை தெரியப்படுத்துகிறது. பதிமூன்று பத்தொன்பது, ஒருவன் ராஜ்யத்தின் செய்தியை கேட்டும் விளங்கிக் கொள்ளாத பொழுது பிசாசு வந்து அவன் இருதயத்திலே விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அப்ப இவருக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றுமில்லை. வார்த்தை போயிட்டு இருதயத்திலே போட்ட வார்த்தை போயிட்டது. சில சொல்லுவாங்க, ஐயோ எவ்வளவு வார்த்தை வேணும், உண்டு தங்குதில்லையே இருதயத்தில், ஒன்றுமே தங்குதில்லையே. கற்பகங்களில் விதைக்கப்பட்டவன். இருபதாவது வார்த்தை, செய்தியை கேட்டு உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகினும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் எனக்கு
தெரியப்படுத்தப்பட்டதை உனக்கு சொல்லுகிறேன். உண்மையை நாங்க பார்த்தா நாங்க தானே எத்துடுவதற்கு தனக்கு வீர் இல்லாதவனாயி பெற்றுக்கொண்ட விதையை குறித்து யோசனை இல்லாதவனாயி அதை குறித்து தியானிக்காதவனாய் அடே இன்றைக்கு என்ன வார்த்தை கேட்டனா அதிலே சந்தோஷப்பட்டு அதிலேயே விட்டாச்சது. யோசனைகள் இப்பொழுது வழக்கப்படி மனுஷர்கள் மேல் குடும்பத்தின் மேல் உலகத்தின் மேல் பிரச்சனைகளின் மேல் இந்த யோசனைகள் தான் வேர். இப்ப என்னவா தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் இவன் அதை குறித்து யோசிக்கவே இல்லை, அதை குறித்து தியானிக்கவில்லை. கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருக்கிறது கொஞ்ச காலம். ஏன் அதை குறித்த யோசனை இல்லை, அதை குறித்த தியானம் இல்லை. கேட்டாச்சு எப்படி அண்டைக்கு வாத்திரமான வார்த்தை. அதோடு சரி அப்படியா இருக்கிறேன், செய்தி நல்லதாக இருக்கணும். அதை கேட்டு சந்தோஷப்பட்டாய் முடியல, வேறுபட வேண்டும். எப்படி வேறுபடுவது? நிலைத்திருப்பதனால். எப்படி நிலைத்திருப்பது? கேட்டதை தியானித்து யோசனை பண்ணி கீழ்ப்படிந்து பின்னுக்கு போறதுனா வேறில்லை. ஏனென்றால் அந்த நிலம் கற்பாரியாயிருக்கிறது. நிலம் அந்த இருதயம் கடினப்பட்ட மனம் பல பிரச்சனைகளினாலே வார்த்தை ராஜ்யத்தின் செய்தி கேட்டு சந்தோஷமாயிருந்தார். என்ன சந்தோஷமாயிருக்கு நிலைத்திருப்பார்களா? யோசனைகள் மூலம் அதை குறித்த தியானத்தின் மூலம் அதை மற்றவர்களோடு பேசி இன்னும் கூட அவர்கள் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை பெறுவதன் மூலம் அடுத்த நாள் அடுத்த நாள் அதை குறித்து பார்த்து எப்படியாய் தேவனுடைய செய்தி இருக்கிறது. இது அந்த நேரம் உன் வேர்கள் டீப்பாய் இறங்குறது. கற்பாறை என்று சொன்னது வாழ்க்கையின் பிரச்சனைகளினாலே கடினப்பட்ட இருதயம், கடினப்பட்ட உணர்ச்சிகள், கடினப்பட்ட யோசனைகள். வேர் இல்லாதவர்கள் கொஞ்ச காலம் நிலைத்திருப்பார்கள். யேசுவா பேசிய பொதுநிகளுக்கு கொஞ்சம் கேட்டு சந்தோஷப்பட்டாலும் நிலைத்திருக்க முடியவில்லை. விட்டுட்டு போன சீஷர்கள் ஏன் அவர்கள் இருதயத்தின் யோசனைகள் நிலையாயில்லை? யேசுவா பேசிய வார்த்தை இல்லை. நௌ வாழ்க்கையின் பிரச்சனை, வெப்பம், கவலைகள், தொல்லைகள் வந்தவுடனே யோசனைகள் யோசனைகள் நிலைத்திருக்கும் அவயவம், நிலைத்திருக்கும் கருவி
வேறு பக்கமாய் திரும்புகிறது. யோசனைகளை திருப்ப சரீரமில்லாத ஆட்கள் இரவு பகலாக வேலை செய்வார்கள். சரீரம் இல்லாத ஆட்கள், எஸ், அசுத்தாவிகள் என்று போட்டிருக்குது, அதை கவனிப்போம். சரீரம் இல்லாத ஆட்கள், ஆட்கள், பீப்புள், வேர் டு தே கம் ஃப்ரம்? வில் சி have no root. பாடல் புத்தகம் ஒன்றிலே இரவும் பகலும் டேவிட் சொல்லுகிறான், அவருடைய வேதம், அவருடைய உண்மை, வார்த்தை, செய்தி, ஆலோசனை, விதிகள், ஒழுங்குகள், அதிலே கவனம், அதிலே சிந்தனையை செலுத்தராக்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசனைகளை மாற்றி தேவனுடைய வார்த்தை அண்டை அடிக்கடி 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 நீ தியானிப்பாயானால் உன் வேர்கள், மனதின் வேர்கள் உள்ளே இறங்கிக் கொண்டிருக்கும். அடிக்கடி யோசனை அவரண்டை திறப்ப வேர்கள் தான் நிலைத்திருப்பதன் அவயவம். உன் யோசனைகள் வேர்களை போல் ஆழமாய் போன நேரம் உன்னை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். இந்த உலகத்திலே உங்களுக்கு உத்தரவும் உண்டு, என்னில் உங்களுக்கு சமாதானம், என்னில் வார்த்தையில், போதனையில், ஆலோசனையில், உண்மையில், கட்டளைகளில், ஒழுங்குகளில், யோசனைகளாகிய வேர்கள் அங்கே இறங்க வேண்டும். கண்மலையாகிய யாவே, நீரே என் மீட்பர், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம், தியானம் யோசனைகளும் உமது பிரசன்னத்திலே ஏற்றுக்கொள்ளபடியாயிருப்பதாக. என்ன பிரயர் பாடல் 19:14, இதை நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் சொல்லலாம். என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என் சிந்தனைகளை சோதித்தறியும். சிந்தனைகள் உற்பத்தியாகும் இடம் இருதயம். I mean, you don't change your thoughts, you're not getting anywhere. உன் யோசனைகள் மாறாது, எங்கே நீ போவதில்லை உன் வாழ்க்கையிலே. மனமாகிய இருதயம், அதுக்கு நங்கூரமாகிய தேவனுடைய வார்த்தை தேவை.
மணிக்கு நங்கூரம் இருக்கிறது. நங்கூரம் ஆங்கர், ஆங்கர் பார்த்தறியலாம். ஆனால் உன் இருதயத்தை பிடிச்சு வைக்க யோசனைகளை காத்துக்கொள்ள அவர் வார்த்தையாகிய நங்கூரம் தேவை. எபிரேயர் 6:18 நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கை ராஜ்யம். What else? What else? பற்றிக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆளுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய் சொல்லாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் நிலையும் நிலைத்திருக்கவும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம பிழை இருதயத்தின் மனதின் நங்கூரமாயிருக்கிறது. அங்கால இங்கால அசையப்படாது. ஒரு முள்ளு அவருடைய ஆணை ப்ராமிஸ் வாக்கு தத்தம், அடுத்த முள்ளு அவரது வார்த்தை. அத்த காணும் ஏன் ஆணையிட்டார் வாக்கு தத்தம் சொல்லி அசைக்க இயலாம. இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாக ஆணை வாக்குத்தத்தம், ஆணை ப்ராமிஸ், அடுத்தது அவரது வார்த்தை. அவர் சொன்ன சரி, அவர் மேல ஆணையிட வேண்டிய அவசியமே இல்லை. சொல்ற மாதிரி உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுவேன் சார். வேலை எழுதிப்பார் பாடல் 49:3 பாடல் 104:34 119:97 119:99 பாடல் 4:4 இந்த வார்த்தை ஒரு பார்த்துட்டு we'll close up. So it's called using your will. உன் சித்தத்தை உபயோகித்து படுக்கையிலே தியானிக்கலாம். Oh, you can. Thank you, Yeshua. எனக்கு தெரியாமல் முன்னே போய் சொல்லிவிட்டேன். எனக்கு தெரியாது என்ன இருக்கிறது. வாட்ச் 4:4 பாடல். நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன ஒரு மாதிரி சட்டான கோபமா இருக்கு. இந்த காரியம் பாவம் செய்ய வேண்டாம், சபிக்காதே. உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொள். இருதயத்தில் பேசுவது யோசனைகள் நடந்ததை யோசிக்காம படுக்கையில
அவரை பற்றி வார்த்தை பற்றி யோசிக்கலாம். டோன்ட் கெட் திஸ், கெட் திஸ் ஒன். உங்கள் படுக்கையில் இருதயத்திலே தியானம் பண்ணி கொண்டு அமர்ந்திருங்கள். ஜோஷுவா 1:8. ஜோஷுவாவுக்கு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். அதி உயர்ந்த தேவன் பாருங்கோ என்னண்டு. மோசே நித்திர அடைந்து போனான். இப்ப தனியா இப்ப என்ன இருக்கு? தேவன் ஜோஷுவாவுக்கு சொல்றார், இந்த கட்டளைகள் நிறைந்த புத்தகம் உன் வாயை விட்டு பிரிய வேண்டாம். இருதயத்தின் நிறைவினால நிறைவினால வாய் பேசும். அப்ப இங்க இருந்தா தான் வாய் பேசலாம். என்ன மத்தியாவு 12:36. நிறைவினால் வாய் பேசும். சோ உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதனை எழுதியிருக்கிறவர்களின் படி எல்லாம் நீ செய்ய கீழ்படிவு, கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, யோசனை பண்ணி கொண்டிருப்பாயா. யோசுவாவோட பக்கத்தில் இருந்து மோசே பட்ட பாடு யோசுவா பார்த்திருக்கிறான். இந்த ஜனங்கள் எத்தனை தரக்கா கல்ல தூக்கினது எறிய மோசைக்கு. இப்ப மோசே இல்லை, அப்ப அவன் வழிநடத்த வேண்டிய விதத்தை நடி காண்பிக்கிறான். உனக்கும் எனக்குமே தான் வாயை விட்டு பிரியக்கூடாது. அடுத்தது இரவும் பகலும் அதை யோசனை பண்ணி கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். டேரிக்கு சேர்த்தமானால் நாளை சந்திப்போம். யோசனைகள் மாறாமல் மனுஷன் மாறுவதில்லை. யோசனைகள் திராட்சை செடி அல்லை, திருப்பப்படாமல் நீ பழங்கள் கொடுப்பதில்லை. யோசனைகள் நல்லமை பெருகு, வார்த்தையானவர் அண்டை திருப்பப்படாவிட்டால் நீ அவரது சொந்த ஆடாய் இருக்க முடியாது. யோசனைகள் அதுதான் உன் இருதயம். உன் பொக்கிஷம் அங்கேயோ அங்கேதான் உன் யோசனைகள். எது உன் பொக்கிஷம்? அவர் அழைத்தபடி இந்த வாழ்க்கையிலே பழம் கொடுப்பதா, ராஜ்யம் பொக்கிஷமா வர இருக்கிறான், அங்கேதான் உன் யோசனைகள் இருக்கும். இருதயம் உங்களை ஆசீர்வதி உங்களை காப்பற, யாவை உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோட கருமையாய் இருப்பார், யாவே தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யாவையின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள்
உங்கள் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல் வந்து இறங்குவதாக. ஆமென், ஆமென். மாலை நேரம், சூரியன் படும் நேரம், சபத் பிகின்ஸ். நமது தடியின் நாள், அவர் ஆசீர்வதித்த நாள், அவர் பிரித்தெடுத்த நாள். தனியாக குடும்பத்தோடு அவர் அண்டை சேரும் நாள். எல்லா வேலைகளையும் விட்டு போட்டு கோயில் நாலாவது கட்டளை சந்தோஷம். அவருக்கு கீழ்படிவது சந்தோஷம். அப்படியே செய்வோம். God bless you. God willing, see you tomorrow. Don't miss it. Don't miss it. Tomorrow, God willing. Bye for now.